ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா பாக்யா கிச்சன் அண்ட் வ்ளாக். வியூவர்ஸ், இன்றைக்கி தான் இன்றைக்கும் வந்து களை எடுக்கிறதா நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் கீழே போய் களை எடுத்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக களை நிறைஞ்சு போய் இருந்துச்சு. போகிறதுக்கே வழியே இல்லை, இடமே இல்லை. அந்த இடத்துல தான் போய் நாங்கள் களை எடுத்தோம். கரெக்டாக அதுலேருந்து ஆற்றுக்குள்ள சைடு தான். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு களை மோதி போய் கிடந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் காலையில் போகல, 10 மணிக்கு நான் போகலை. இப்போ 1 மணிக்கு இவங்கெல்லாம் வந்து சாப்பிட வந்தாங்க. ஸோ அதை தான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க கூட நானும் கீழே போயிட்டேன். அது கீழே போனீங்கன்னா அங்கே ரோடு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கத்தி வச்சு வெட்டி வெட்டி தான் ரோடை உருவாக்கி அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி. வா, ஓகே வியூவர்ஸ், வீடியோ பாருங்கள். சுப்புமாக்கா, என்ன குழம்புக்கா? எப்பா இந்த சா பாசிப்பயிர் குழம்பா? நீங்க ஒரே மாதிரி வச்சிட்டீங்க. உங்க வீட்டுலக்கா நீங்க காலையில காலையில தான் குழம்பு வைப்பீங்களோ? எந்திரிச்சு விடுமா? 4 மணிக்கு எந்திரிப்பீங்களா? மருமக செஞ்சிருமோ? நீங்க எல்லாம் மருமக செஞ்சிருமோ? ராதா செய்யணும். நீங்கக்கா எல்லாம் மருமக தானே? அப்போ பிரச்சனை இல்லைல்ல. பரவாயில்ல. ஸோ இந்த இடம்லாம் வந்து இப்போ தான் தெளித்தாங்க, காலையில் தெளித்தது. ஸோ இங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனி கொஞ்சம் தூரம் ஆனது நாங்கள் போகிற இடத்த பாருங்கள். அங்கே வந்து ஃபுல்லாக புல் அது இதுவும் முளைச்சி போய் தான் கிடக்கும். அதில் தான் நாங்கள் போனோம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அங்கே கீழே அந்த அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போயிருக்கிறேன். இல்லைனா ஹஸ்பண்ட் தான் எல்லா இடமும் போய் பார்ப்பார். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கணும், வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து நான் போனேன். போகிற இடமே பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வியூவர்ஸ். இது போய் பிரச்சனை இல்லை, இந்த இடம்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பாருங்கள், ரொம்ப காடு ஃபுல்லாக காடாகி தான் கிடக்கு. ஸோ அதில் தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். போய் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். போங்கக்கா. ஆ சரிக்கா, பாருங்க எப்படி இருக்கு ரோடு போற வழி. ஆ ஆ ஆ சரிக்கா. சரி, எப்படி சப்பு ஏறி போய் கிடக்கு பாருங்க. இங்கேதான் அட்டையோக்கா? அட்டை இங்கேதான் இருக்கும் நிறைய. ஆற்றுக்குள்ளே இறைச்சல் தான் வந்து சவுண்டு. இந்த ரைட்டில் தான் கீழே வந்து நமக்கு ஆறு இருக்குது. ஸோ இது ஆற்று ஓரமாக தான் இந்த இடம் இருக்குதா? சரி சரி. ஆ
ஸோ இந்த இடத்துல தான் வந்து இவங்க காலையில் வந்து வேலையை ஆரம்பித்தாங்க. காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சது. ஸோ அதை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் காய் நிறைய இருக்கிறதுனால தான் சரி அடுத்து கீழே உள்ள மற்ற இடத்துலையும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் கடி எறும்பு தாங்க இருக்கு. கடி எறும்பு தான் கூப்பிடுறது. இப்படி கடையில நம்ம போட்ட இருந்து நல்லா காயுல இடம் அதை கிளீன் பண்ணிருங்க. என்னக்கா இப்படியே போட்டா எப்படி ஆகும்? இதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சுல. எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து அது வேற ஒவ்வொரு ஆயிருக்கு. காய் இருக்கு காய் இருக்குன்னு எடுத்து அனுப்பிவிட்டு அது வேற ஒவ்வொரு ஆயிரம். இப்படி காய் இருக்கு கவுங்க காட்டில் அப்படின்னு. இனி அந்த சைடு கடக்கோக்க தடை. இந்த சைடு இது வரைக்கும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்தமல அதுல இருந்து எடுத்து இந்த சைடு இந்த வரைக்கும் எடுத்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன இடத்துக்கு இன்னும் போகல. இப்போ தான் அந்த அக்கா வந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஆமாம் பாருங்க, இந்த இடம் தான் ஃபுல்லாக காலம் நிறைஞ்சிட்டே கிடக்கு. ஸோ இந்த இடத்த தான் வந்து சொன்னேன், இது வந்து ஃபுல்லாக சப்பு ஏறி போய் கிடந்துச்சு ஃபுல்லாக. அப்போது இதுதான் ஆனால் பட் ஆனால் அங்கே காய் நல்லா இருக்குது வேலை தெரியல. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பண்ண வேண்டாம்னு நினச்சேன் பட் செடியில் காய் இருக்கிறதுனால இது பண்ணால் முட்டா தெரியாது. ஸோ அதனால இந்த காலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்று வந்து குரங்கு தொல்லை வேறு ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா குரங்கு வந்து வந்து அந்த ஏலத்தடையை வந்து அறுத்து அதை நடுவில் குறித்து எடுத்து சாப்பிட்றோம். சின்ன செடினா அதை விட்டு வைக்காது, கரும்பு சாப்பிட்ற மாதிரி கடுத்து கடிச்சு தின்னுடும். ஸோ அதனால தான் அந்த பயம் வேறு தெரியல, ஃபுல்லாகவும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படி போட்டோம். அது வந்து ரொம்ப கூடுதலாக சப்பாங்கி போயிடுச்சு. ஸோ அதை இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கோம். அந்த செடி உள்ள காய் பாருங்க, களை எடுக்க போகும் 3:30 அதெல்லாம் அப்படி கிளீனா வெளியே தெரியுது பாருங்க, எவ்வளோ காய் களையா இருக்குண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு இறையிற சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டு வந்து கீழே ஆறுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆறுக்குள்ளே சவுண்டு தான் வந்து உங்களுக்கு அப்படியே இறைச்சலாக இருக்குது. அது மாதிரி இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை, ஜஸ்ட் அந்த செடியை சுற்றி சுற்றி தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இப்போதைக்குள்ள அந்த வேலை என்ன முடியாது. இலைய அந்த செடியை மட்டும் சுற்றி தூரம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் காய் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி செஞ்சுட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.